அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் COVID-19 என்ற வைரஸினுடைய அச்சுறுத்தல் பல்வேறு சந்தேகங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டுமென்று மக்கள் பிரதிநிதி என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் மனதில் தோன்றியதை கேள்விகளாக எழுப்பப்பட்டு குமரி மாவட்ட மக்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் டாக்டர் வல்லுவன் அவர்களும் அதுபோன்று தொழிலதிபர் டாக்டர் சுஜின் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மக்களுக்கு எழுகின்ற சந்தேகம் தீரும் என்ற நோக்கத்தில் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த நோயினுடைய தாக்கம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்று ஒரு அரசின் சார்பாக ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். இதனால் மக்களுக்கு இன்னும் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவிற்கு அவருடைய பதில் அமைந்திருக்கிறது. இதை பற்றி டாக்டர் அவர்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? இவ்வைரஸ் நோயை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் அதற்கு ஒரு தடுப்பூசி வேண்டும். தடுப்பூசி இதுவரை நம் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போதுதான் அதற்குடைய முயற்சிகளை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாதாரணமாக ஒரு வைரஸ் நோய் வந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு 3-4 வருடங்கள் ஆகும். ஆனால் இப்போதோட நவீன உலகத்தில் அதிக முயற்சி எடுத்துக்கொண்ட காரணத்தினால் விரைவில் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இப்போது நமது ICMR-ம் தமிழக அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தடுப்பூசி வருவதை பொறுத்து தான் இது எவ்வளோ நாளில் கண்ட்ரோல் ஆகும் என்று சொல்ல முடியும். இதில் இன்னொரு சந்தேகம், இந்த தடுப்பூசி இன்னும் ஒரு மாதத்தில் வந்துவிடும், 2 மாதத்தில் வந்துவிடும் என்று பல்வேறு கருத்துக்கள் உலா வருகிறது. உண்மையாகவே 2 மாதத்தில் வந்துவிடுமா அல்லது 4 மாதத்தில் வருமா என்பது மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம். சாதாரணமாக ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் 4 ஆண்டுகள் பக்கத்தில் ஆகும். அதற்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது அந்த இதை எவ்வளோ ஸ்பீட் பண்ணாலும் இப்போ வேணால் 1-6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர உடனே கண்டுபிடிக்க முடியாது. அது நேற்று தான் பரிசோதனையை நம்ம இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கோம். அது நேற்று 3 பேருக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 147 பேருக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 147 பேருக்கு கொடுத்துருக்க டெஸ்ட்டு வந்து நோயை குணமாக்குமா என்பதற்கல்ல, அந்த மருந்தால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுகிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் அது கொடுத்துருக்காங்க. அது பக்க விளைவு ஏற்படவில்லை என்று தெரிந்த பிறகு தான் அடுத்தது நோயை கட்டுப்படுத்துமா என்பதற்கு ஆராய்ச்சியில் இறங்குவார்கள். அதனால் இப்போது உடனடியாக தடுப்பூசி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கொரோனா பாதிப்பு என்பது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்பது நம்முடைய மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தொழில்துறையினுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்று பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு தொழில் நிறுவனங்களில் 50% வேலையாட்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தொழில்துறையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையில், அதாவது மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட தொழில்துறை, மிதமாக பாதிக்கப்பட்ட தொழில்துறை, இன்னொன்று வந்து லைட்டாக பாதிக்கப்பட்ட தொழில்துறை. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறைன்னு சொல்லும்போது அந்த விமான போக்குவரத்து துறையெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ விமான போக்குவரத்து துறையில் மட்டும் 30 லட்சம் பேர் வேலை இழந்து உள்ளதாக புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அதே மாதிரி இந்த கேப் டிரைவர்ஸ், ப்ரைவேட் கேப் டிரைவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வேலை இழந்து உள்ளதாக சொல்கிறாங்க. இப்போ அந்த துறையை பொறுத்து இப்போ பிபிஓ நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் எல்லாம் ஈஸியாக திருப்பி வந்துடும். அதே மாதிரி இந்த கட்டுமான தொழில், இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சில மாதங்களில் வந்துடும். ஆனால் இந்த டூரிசம் சார்ந்துள்ள துறைகள் வந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே ஆகும். அவ்வளோ நீண்டகால பாதிப்புகள் இதில் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு 13 கோடி பேருக்கு வந்து ஒரு நிரந்தரமான பாதிப்பு, ஒரு வேலை இழப்பு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இந்த பாதிக்கப்பட்டவர்களை எப்படி காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் இன்னொரு வேலை இல்லைன்னா இன்னொரு துறையை வச்சு வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்றது நல்லது. ஏன்னா அதே துறையில் வந்து அந்த பாதிப்புகள் மீண்டு வர்றதுக்கு நீண்ட நாள் ஆகுன்றதுனால வேறு ஒரு துறை இல்லைன்னா இனி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த COVID-19 அப்புறம் புதிய தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு அந்த வழியில் போனால் அவங்களுக்கு லைஃப் இருக்கும். ஆனால் அதே துறை மீண்டும் டெவலப் ஆகுது வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஸோ அதுக்கு காத்திருக்கும் போது அந்த பொருளாதார இழப்புகள் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு வந்துடும். கொரோனா நோயாளிகளுக்கு
நல்ல சத்தான உணவுகள் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாத காரணத்தால் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளே போராடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு செய்தித்தாள்களிலும் செய்தியாக வந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் இதனை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறியும் தொடர்ந்து நிலைமை அப்படியே இருந்து வருகிறது. இதனால் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவாக நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்க வேண்டிய காலகட்டம்தான். அப்படிப்பட்ட வேளையில் அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய வழிமுறைகளை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும். அது அவர் செய்யாது, அது அவர்களுடைய தவறு தான். முதலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல உணவு கொடுத்ததாக சொன்னார்கள். அங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது. இப்போது எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தால் அதற்கு என்று தனியாக அதிகாரியை நியமித்து உணவு வழங்குவதற்கு தனியாக ஏற்பாடுகள் செய்து அவர்களால் முடியவில்லை என்றால் தனியார் நிறுவனங்களிடமாக ஒப்படைத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளியும் ஏற்கனவே நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இந்த நோய் பற்றிய அச்சத்தால் மிகவும் மனக்கவலையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதோடு உணவும் கிடைக்காமல் போதிய வசதிகளும் கிடைக்காமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாகத்தான் ஏற்படும். அதை தடுக்குவதற்கு நம் அரசாங்கம் முழு முயற்சி எடுத்தால்தான் அவர்களை காப்பாற்றுவதற்கு எளிதாக இருக்கும். இதில் அண்ணன் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பொதுமக்களாக நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், நேற்று கோணத்திலேயே இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அது பிஸ்கட் சாப்பிடும், பால் சாப்பிடும். அது ஏன் அரசாங்கம் இந்த அளவுக்கு கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை இருக்கு? ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ எல்லா உணவும் கொடுக்கலாம், பால் பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்காம அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அவ்வளோ ஒரு சின்ன சந்துக்குள்ளே நிற்கிறாங்க, அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. அப்போ புதுசாக யாருக்காவது நோய் தொற்று வந்தால் கூட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? அரசாங்கம் அது ஏன் அந்த மாதிரி இடைவெளி வேணும் என்று சொல்லி? ஆமாம். அதனால் அதை பார்க்கின்ற போது ஒருவருக்கொருவர் முண்டி அடித்து கொண்டு செல்வது தெரியுது. மருத்துவர்கள் சொன்னதை போன்று இதை தனி அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்து அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உணவுகள், சத்து உணவுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகளை உருவாக்க வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் இப்போ பெரிய சிட்டியிலெல்லாம் பார்த்தா சென்னையில் கூட சங்கீதா அதே மாதிரி சரவண பவன் இங்கேருந்து தான் சாப்பாடு கொண்டு கொடுக்குதாட்டு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. அதேபோன்று ஒரு தனியார் இடத்தில் ஒப்படைத்து இந்த இத்தனை மணிக்கு உள்ளாடி சாப்பாடை கொண்டு ஒப்படைக்கணும்னு சொல்கின்ற போது முறையாக அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டும் மருத்துவமனையின் கண்ட்ரோலில் விட்டுக்கிட்டு மீதி உள்ளதை மாவட்ட நிர்வாகத்தின் கையில் கொடுத்தால் அவங்களுக்கு உணவு சரியாக போய் சேர்வதற்கு ஏற்பாடு பண்ண முடியும். அடுத்த கட்டமாக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் தொழில் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்? இந்த காலகட்டத்தில் வந்து வேளாண்மை துறை சிறப்பாக செயல்பட்டு வரதா தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வாகன விற்பனை முற்றிலும் சரிவடைஞ்சிட்டு ஏப்ரல் மே மந்தில். ஆனால் மகேந்திரா நிறுவனத்தோட செய்திப்படி டிராக்டர் மட்டும் நல்ல சேல்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ பெரியவரும் உணவு தேவையை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக உணவுக்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சிட்டிஸில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க, குடும்பத்தோட செட்டில் ஆனவங்க நிறைய பேர் சொந்த ஊரில் வந்து நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க இனி வேளாண்மை தொழில் எந்த ஒரு பாதிப்பான சிச்சுவேஷன்லேயும் ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய தொழிலில் இருக்கிறதுனால இவங்க இந்த தொழிலை இனி எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த குட்டை அமைத்து மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புலாம் குறிப்பாக இளைஞர்கள் ஐடி வேலையை விட்டுட்டு இளைஞர்கள் வந்து அதிக அளவில் ஈடுபட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிச்சயமாக ஐடிக்கு நேரான படையெடுப்புகள் குறைந்து இனி வர நாட்களில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான உலகமாக தான் இருக்கும் இந்த போஸ்ட் பேண்டமிக் பீரியட். எது எதை ரொம்ப நம்பலாம், எது எந்த தொழிலை ரொம்ப நம்பக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவு பிறந்துடும். அப்போ நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் விவசாயத்துறைக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பிஎஸ்சி அக்ரி படித்தா ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சு, ஆனால் இடையில வந்து அது காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ஐடியோட அபார வளர்ச்சி மீண்டும் அந்த நிலை திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது.
சரி வேளாண் துறை வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்கிற அப்படின்னா ஐடியினுடைய வளர்ச்சி குறையும் என்று கணக்கு ஐடியோடைய தேவையை மிஞ்சிய பட்டதாரி இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டாங்க. அதனால தான் வேலைவாய்ப்பு இன்மை அதிகமாக இருக்கு. உண்மையில் ஐடி துறையில் வந்து வேலைவாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படித்ததை வச்சு இனி அடுத்த 5 வருஷம் ஓட்டலாமான்னா இல்லை. இப்போ புதுசாக என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ அதை அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நிறைய இளைஞர்கள் என்னென்னா அன்சர்டானிட்டி ஒன்று, இன்னொன்று வந்து இந்த பேண்டமிக் உருவாக்கி சொல்லியிருக்கிற ஒரு செய்தி என்னென்னா இங்கே எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாக சொந்த ஊரில் இருந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு தனி அப்படின்ற ஒரு பாடத்தை இது கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் இருக்குது கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பயிர் சாகுபடி பண்ணி இது பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா அதுக்கு விளை பொருளுக்கான உரிய விலை கிடைக்கிறது இல்லை. அது இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து கலைஞர் கொண்டு வந்தது மாதிரி நேரடியான விற்பனை உழவர் சந்தை மாதிரி ஏதாவது கொண்டு வரும்போது சப்சிடி, ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். நம்முடைய மாநிலத்தையும் அதே மாதிரி மாவட்டத்தையும் பொறுத்த மட்டும் தினந்தோறும் கொரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் கோயம்பேடு மார்க்கெட், அதுபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வடசேரி, மதுரையை பொறுத்த மட்டும் பறவை மார்க்கெட், இப்படி பல்வேறு இடங்களில் மார்க்கெட்டிலிருந்து தான் அதிகமான தொத்துகள் பரவி இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசாங்கம் முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் நாம் பாதுகாத்திருப்போம் என்ற உணர்வு இப்பொழுது வருகிறது. எனவே அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வெறும் மருத்துவரால் மட்டும் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியாது. இந்த நோய் ஆரம்பித்த உடனேயே அரசாங்கம் மூத்த பெரிய அதிகாரிகளோடு இல்லை அரசியல் கட்சி தலைவர்களோடு ஆலோசித்து அவர்களுடைய அனுபவங்களை சொல்கின்ற போது அதை கேட்டு அரசாங்கம் செயல்பட்டிருந்தால் இதைவிட நல்ல முறையில் தடுத்திருக்க முடியும். ஆட்சியாளர்களாலும் மருத்துவர்களாலும் அனுபவத்தில் உள்ள எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் ஆலோசனை பெறுவதில் எந்த குறைபாடும் இல்லை. இதே மாதிரி உள்ள கோயம்பேடு அந்த இடங்கள்லேருந்து வருவதை தடுக்கலாம்னு யாராவது ஒரு ஆளாவது கூறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த கடைகளெல்லாம் நெருக்கமாக இருக்க கடைகளெல்லாம் ஒரு கடையை க்ளோஸ் பண்ணி ரெண்டு கடையை க்ளோஸ் பண்ணி அப்படி கேப் விடுற அளவுக்கு இடைவெளி விடுற அளவுக்கு பண்ணிருக்கலாம். அங்கே வர்றவங்க எல்லாரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தான் வரணும்னு சொல்லியிருக்கலாம். அவங்கள கை கழுவி சுத்தப்படுத்துறதுக்கு அவங்கள அறிவுறுத்தியிருந்தால் இந்த அளவுக்கு பரவதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது பண்ணது அரசாங்கத்துடைய தவறு தான். இது ஒரு சினிமா மாதிரி தான். சினிமா பார்க்க போனவொடனே முதல்ல நியூஸ் ரீல் போடுவாங்க. அந்த நியூஸ் ரீலில் நம்ம பிரதம மந்திரி போட்டார், கை தட்டுங்க விளக்கு கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரீல் போட்டார். அடுத்தது நம்ம முதலமைச்சர் இது லிட்ரிசின் போட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் சினிமா நடந்துட்டுருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அடுத்த இன்டர்வல் இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வந்து சோகமாக தான் முடிய போகுது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அண்ணன்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது முதல்லையே ஒரு பேண்டமிக் டிசம்பர் 31ஆம் தேதியே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தாச்சு. நம்ம சட்டசபையில் இருக்கும்போது தளபதி அவர்கள் சொன்னாங்க, துரைமுருகன் அவர்கள் எடுத்துக்க சொன்னாங்க மாஸ்க் போடணும்னு. அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து 70 வயசுக்கு மேலே தான் மாஸ்க் போடணுன்றாங்க, இது வயசானவர்களுக்கு வர வேண்டிய நோயின்றாங்க, ஒரு பணக்காரர் நோயின்றாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்கள சுற்றி ஒரு பெரிய மெடிக்கல் இது இருக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும், அவங்க கூடவுமா சொல்ல மாட்டாங்க எங்கே இது இப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வரும், ஸோ இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணணுன்றத ஒரு இது கூடவா சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கத்திற்கு இல்லை. அதை தான் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கும் தொற்று பரவவில்லை என்று தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பக்கத்து மாநிலமாகிய கேரள மாநிலத்தில் தொற்று பரவி விட்டது என்று அவர் ஓப்பனாக சொல்கிறார். அதே மாதிரி மருத்துவர் அவர்கள் சொன்னது போன்று இன்றைக்கு மருத்துவர்களுடைய பணி மகத்தான பணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எடுத்து கூறியது போன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறுகின்ற போது பல்வேறு சந்தேகங்களும் தீர்க்கப்படும், பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்.
இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சந்தை மக்கள் கூடக்கூடிய அதிகமான கூடக்கூடிய இடங்களையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து தற்பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும்னு சொல்லி செய்திருக்கலாம். ஆனால் இந்த அரசு தவற விட்டு விட்டது. சட்டசபையில் கூட முதலமைச்சர் நீங்கள் சொன்னது மாதிரி எதிர்கட்சி தலைவர் சட்டசபையை ஒத்திவையுங்கள், இந்த நோயினுடைய தாக்கம் மக்களை பாதித்து விடும், பாதிக்கவே பாதிக்காது, 3 நாளில் கட்டுப்படுத்தி விடுவோம், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று இதே முதலமைச்சர் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 70 வயதுக்கு மேலானவர் தான் பயப்பட வேண்டும், பாக்கி உள்ள யாருக்கும் கொரோனா வராது என்றும் சொன்னார்கள். முரணாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்படுகிற காரணத்தால் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. கொரோனா அந்த வைரஸ் காற்றில் பரவும் என்று இப்பொழுது ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, அது எந்த அளவிற்கு உண்மை? கொரோனா நோய் வந்து ஒரு 3 வழியாக பரவிட்டுருக்கு. நம்ம ஒரு ஆள் இருமுகின்ற போது அதிலிருந்து ஏற்படுகிறதா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னா கொஞ்சம் பெரிய துளி, 5 மைக்ரான் மேலே உள்ளதெல்லாம் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். 5 மைக்ரான்ஸோட குறவாக உள்ளது ட்ராப்லெட் துயில். இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வந்து 1 மீட்டர் ட்ராவல் பண்ணும், நம்ம இருமும்போது 1 மீட்டருக்கு போகும். ஆனால் இது 5 மைக்ரான் கீழே உள்ளது, காற்றுலே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 3வது முறை வந்து எங்கேயாவது இப்போ பொருளில் இருந்தால் அதை நம்ம கையால் தொடுகின்ற போது, அதை தொட்ட கையை கொண்டு நாம் மூக்கையோ வாயையோ தொடுகின்ற போது நோய் பரவதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு சில மாதத்திற்கு முன்பாக WHO என்ன சொன்னதுன்னா காற்றில் பரவாதுன்னு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. இப்பொழுது அதே WHO வந்து காற்றில் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நோயை பற்றிய புரிதல் மருத்துவர்களுக்கும் இல்லை, WHOக்கும் இல்லை. லண்டன்ல இருந்து ஒரு தொற்று நோய் நிபுணர் வந்து என்ன சொல்லுறாருன்னா 1 ஹவர் வந்து காத்துல இருக்கும், ஃபர்தரா வந்து ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல நான் கேக்குறேன், இன்னொரு சந்தேகம், காற்றுல பரவதாட்டு இருந்தா எல்லாருக்குமே வாய்ப்புண்டு அப்படி வந்துகிட்டு நிறைய கேஸ் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கு. அதாவது இப்போ இந்த வைரஸ் நோய் வந்து 85% வந்து அறிகுறி இல்லாததான் இருக்கும், அதில் ஒரு 15% தான் அஃபெக்ட் ஆகும், 5% தான் லைட்டாக வந்துட்டு அப்படி போயிடும், மீவில் 10% சிவியராக வருது. அந்த 10% சிவியாரிட்டியில் ஒரு 5% டெத்து சான்ஸ் அதிகம். பல்வேறு தொழில்துறைகள் இந்த காலகட்டத்தில் மூடப்பட்டிருக்கிறது, பலர் பாதி அளவு இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் 3 லட்சம் கோடி இதனுடைய அபிவிருத்திக்காக லோனாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமையும்? இந்த லோன் வந்து நம்ம மத்திய அமைச்சர் வந்து 13ஆம் தேதி அறிவித்தாங்க. அறிவிக்கும்போது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்றத பத்திரிகைகளும் அமைச்சரும் திருப்பி திருப்பி சொன்னாங்க. ஆனால் யதார்த்தத்தில் நம்ம மாவட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த லோனுக்கு அடிஷ்னலாக இந்த லோன் ஒரு 20% கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த சொத்து பத்திரத்துக்கு கூட MOD பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர கொலாட்ரல் ஃப்ரீன்றது முற்றிலும் உண்மைக்கு புறமானது. இன்னொன்று வந்து அந்த லோன் கிடைச்சா கூட நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஆனால் அதை கொண்டு போய் எங்கே விற்போம் அதுதானே மெயின். அதை விற்று காசாக்குனா தானே அந்த பணப்புழக்கம் இருக்கும், திருப்பி லோன் கட்ட முடியும். ஸோ இங்கே பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள்கிட்ட வாங்கும் சக்தியை அதிகரிக்காமல் நீங்கள் என்ன தான் ரினோவேஷன் பண்ணினாலும் அது வேஸ்ட்டு. சாதாரண மக்கள், சாதாரணமாக டெய்லி பொருட்களை வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு அந்த பையர் கெப்பாசிட்டின்றது இருந்தால் மட்டும்தான் தொழில்துறையில் சாதாரணமாக பணப்புழக்கம் அதிகரிக்கவும் இயல்பு நிலையை திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த கடன் உதவி தொகையினால எந்த விதமான பயனும் இல்லை? இல்லை, அதனால ஒரு சிறிய 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு பயன் இருக்குமே தவிர நீண்ட காலத்துக்கு இந்த தொழில்துறையில் மீட்சி பெறணும்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய அளவில் எந்த விதத்திலையும் உதவ போகிறதில்ல. பொதுமக்கள் இதுக்கு வாங்கும் சக்தியை எப்போ இந்த கவர்மெண்ட் அதிகரிக்க வழிவகை செய்கிறாங்களோ அப்போதான் உண்மையான பலன் வந்து கிடைக்கும் நிறுவனங்களுக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் தும்மல் இருமல் வந்தாலே கொரோனா இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது, இதற்கான அறிகுறிகள் என்ன? கொரோனாவுக்கு முதல்ல ஒரு 3 அறிகுறி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, காய்ச்சல், தும்மல், இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ 6 ஸ்டேஜாக பிரிச்சுட்டாங்க. முதல்ல வந்து காய்ச்சல் இல்லாமல் இருமல் தும்மல் 1st ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. 2வது காய்ச்சலோட தும்மல் இருமல் ஜலதோஷம் இருந்தால் 2வது ஸ்டேஜ்னு இருக்காங்க. 3வது ஸ்டேஜ் இந்த மேலோட சொன்ன அறிகுறி எல்லாம் கூட வைத்த வலியோ வயிற்றுப்போக்கோ இருந்தால் அது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் அதோட சேர்ந்து சோர்வும் கூட சேர்ந்துருந்தா இது.
இப்போ அஞ்சாவது ஸ்டேஜ் டெலீரியம்னு சொல்கிறோம், அதாவது மனக்குழப்பம் ஏற்படுது, அது அஞ்சாவது ஸ்டேஜ். ஆறாவது ஸ்டேஜ் மூச்சு விட கூட திணறல்னு ஏற்படுது. இப்படி எல்லாம் சேர்ந்தால் தான் சிவியராக இருந்தால் கேஸ்னு அர்த்தம். மற்றபடி முதல்ல உள்ள ரெண்டு மூணு ஸ்டேஜு அதெல்லாம் ஏசிம்டமேட்டிக் மாதிரியோட கொஞ்சம் சிவியரான கேஸ். அப்படி கொஞ்சம் நாளடைவில் தன்னாலே வந்துட்டு அப்படி போயிடணும். அது அவங்கள தான், அப்படிப்பட்டவங்கள சிம்டம் இல்லாதவங்கள தான் ஐசோலேஷன் வார்டில் தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்டம் உள்ளவங்க, ஃபீவரு வேறு உள்ள கேஸ் உள்ளவங்களெல்லாம் வார்டிலே அட்மிட் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த நுரையீரல் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் கிளியராக தெரியுது. சிலவங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்த பிறகு கூட அவங்களுக்கு சிடி டெஸ்ட் வந்து கிளியராக இருக்குது. அப்போ அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்லை. பிசிஆர் நெகட்டிவாக இருக்குது அவங்களுக்கு, சிலவங்களுக்கு சிடி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு சிடியில் ரெண்டு சைடுமே லங்ஸில் உள்ள நுரையீரலில் உள்ள ரெண்டு பக்கமுமே சளி கிட்டு இருக்குது. அது சிவியரான கேஸு, அதனால தான் நிறைய பேருக்கு டெத்துக்கு வரதுக்கு காணாது. அதுக்கு வெறும் இந்த நோய் மட்டும்னால டெத்து வர்றது இல்லை, கூட கோமார்பிடிட்டின்னு சொல்கிறோம். அதோட அவங்களுக்கு நீரிழிவு நோயோ சிறுநீரக கோளாறோ இல்லை புற்றுநோயோ வேறு ஏதாவது நோய் இருந்ததுன்னா இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துது. அதனால் இதை கண்டு நோயை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அறிகுறியே இல்லாமல் சிலவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுக்கு வாய்ப்பு, ஸ்ப்ரெட் ஆகுது நமக்கு தெரியாமே சான்ஸ் இருக்குது. அப்படி வருது ஒரு வகையில் நல்லது தான். ஹேர்டு இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒன்றில் வேக்சினை வச்சு நம்ம நோயை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லது அது ஆட்டோமேட்டிக்காகவே இயற்கையாகவே கொஞ்சம் வருஷ கணக்கு போகும்போது ஒரு பாப்புலேஷனில் ஒரு 80% இல்லை 70% அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மீ உள்ளவங்களை அஃபெக்ட் ஆகிற அளவு ஹேர்டு இம்யூனிட்டி வந்துடும். அது தன்னாகவே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வராது. அந்த அதுக்க வேண்டி பயந்து ஒடுங்கி வாழணும்னு தேவையில்லை. நம்மளுடைய முன்னெச்சரிக்கைகளை முகக்கவசம் அணிதல், கை கழுவுதல் போன்ற முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அப்படின்னா சராசரியாக ஒரு 70-80% வந்துடும் எல்லாருக்கும். இதுக்கு தான் முதலே ஒரு வைரலஜிஸ்ட் டாக்டர் சொன்னார், 15-20 வயசுக்கு உள்ள குழந்தைகளையும் 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்களையும் வீட்டில் இருக்க சொல்லுங்கள், மீதி உள்ள இந்த இடப்பட்ட வயதில் உள்ளவங்களை நாட்டில் எல்லா இடத்துலையும் வேலை செய்ய சொல்லுங்கள். அப்போ அவங்க வழியாக ஹேர்டு இம்யூனிட்டி எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் அவங்கள பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதனால் திரும்ப ஹேர்டு இம்யூனிட்டி ஈஸியாக டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அவங்க நடைமுறைப்படுத்தலை. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 50% மேலானவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து வேலைகளை பார்க்கிறார்கள். இதனால் முழுமையாக அவர்களால் பணியாற்ற முடியுமா? இந்த ஏப்ரல் மே மாதம் எல்லாருமே ஒரு சந்தோஷம், அலுவலகத்தில் இருந்து வீட்டில் போய் கொஞ்ச நாள் நிம்மதியாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் நாள் ஆக ஆக அந்த தனிமைன்றது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு. மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, குடும்ப சூழல், இன்னொன்று வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் தனியாக ரூம் அந்த மாதிரி இருக்காது. சின்ன வீட்டில் இருக்கவங்க அந்த குழந்தைங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று ரெண்டு பேர் இதில் நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்கள் நினச்சிட்ருப்போம், ஆனால் போக அந்த மன அழுத்தம் பாதிக்கப்படுது. இன்னொன்று வந்து அந்த ப்ரொடக்ஷனும் பார்த்தோம்னா ஒரு 60%லேருந்து 70% ப்ரொடக்ஷன் தான் இருக்குது கம்பேர்ட் டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறத கம்பேர் பண்ணும்போது. ஆஃபீஸில் இருக்கும்போது நண்பர்களோடு இருப்பாங்க, பேசுவாங்க, ஒரு குடும்ப பிரச்சனைனா கூட ஒரு நண்பர்கள்ட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறது வேறு, வீட்டிலேருந்து தனியாக சுவரையே பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறது வேறு. நம்ம இந்திய அளவில் பார்த்தோம்னா ஒரு 60% எம்ப்ளாயீஸ் வந்து எப்படா திருப்பி கம்பெனிக்கு போவோம் வேலை செய்வோன்ற மனநிலையில் இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது. அப்போ ஆஃபீஸில் இருந்து வேலை பார்ப்பதற்கும் வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கும் அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்குற சமயம் கம்மியாக இருக்குது. கம்மி தான், ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி அந்த ஒர்க் குவாலிட்டின்றதும் நம்ம அவ்வளவு தூரம் மானிட்டர் பண்ண முடியாது. ஆஃபீஸில் இருக்கும்போது நேரடியாக அவங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, ஸோ ஈஸியாக ஒரு பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னும் போது நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, மென்பொருள் இருக்குது, அவங்கள அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு, அவங்க ப்ரொடக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் என்ன இருந்தாலுமே அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து இங்கே இல்லை. இதனால் மன அழுத்தம் அது என்ன முக்கிய பிரச்சனையே வந்து மன அழுத்தம் தான். பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கொரோனா தாக்கத்தின் காரணமாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இல்லங்களிலிருந்து வேலை பார்க்கின்ற காரணத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். இதனால் வேறு பல நோய்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அவர்களை விடுபடுவதற்கு மருத்துவ ரீதியாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த நோயை பற்றிய அச்சத்திலே நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதோடு பொருளாதார நெருக்கடி, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த வேலையை இழந்து வீட்டிலே இருக்கின்ற காரணத்தாலும்
மற்றும் வெளிவட்டு சுற்று வட்டாரங்களுக்கு செல்ல முடியாதனாலும் மன அழுத்தம் ஏற்படுவது இயற்கை தான். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்களாக தானாகவே தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நோய் பரவாத அளவுக்கு எச்சரிக்கையோடு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் இவங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம். வேற நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணணும். மைண்டை டைவெர்ட் பண்ணாக்கு தொலைக்காட்சி பார்த்துக்கலாம், புத்தகங்களை படிச்சுக்கலாம், அதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம். அதுவும் இப்போ நாட்கள் அதிகமாக மன அழுத்தம் கூட தான் செய்யுது. ஒரு வகையில் ஒரு அரசாங்கமும் காரணம் இல்லைன்னு, இப்போ ஒரு அரசாங்கத்தை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அப்போ அந்த அரசாங்கம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்ற தைரியத்தை கொடுக்கும்போது நமக்கு வர தைரியம் வேற. அரசாங்கமே ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இது இதில் போய் முடிய போகுது, எத்தனை மாதம் இதே மாதிரி நிலை நீடிக்க போகுது, ஃபைனான்சியல் ப்ரெஷர் இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும் அப்படின்போது ஒரு நம்பிக்கை இழந்துனாலையும் இந்த மனச்சோர்வு இருக்கும். முதலமைச்சரே கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுது, இந்த அரசாங்கமே கையை கழுவி விட்டது மாதிரி ஒரு நம்பிக்கை உணர்வுகள். ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டரோட பேச்செல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து நம்ம சேர்ந்து போராடும், நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வகையில் அரசு செயல்பாடு அரசோட பேச்செல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் மக்களுக்கு மன அழுத்தம்ன்றது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இந்தியாவிலும் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இல்லை. கடந்த 5-6 வருஷம் பண நெருக்கடியினால் ரோட்டில் இருந்தாங்க, இப்போ பணம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. இன்னும் நிலைமை நீடித்தா பயத்தோடு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கும் ரெடியாக இருக்க வேண்டிய நிலைமை. இந்த தொழில்துறையில் வந்து இப்போதான் ஒன்ற பாதிப்பு இல்லை, பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை என்னைக்கு எடுத்தாங்களோ அன்னையிலேருந்தே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டுலாம் நல்ல வேகன்சிஸ் இருந்துட்டு இருந்துச்சு, அதாவது வாகன உற்பத்தி இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தோன்னா போன அக்டோபர் நவம்பர்லேயே அடி வாங்கி உட்காந்துச்சு. நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் நிப்பாட்டிட்டுற அளவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த கொரோனானால எல்லாரும் கொரோனா கொரோனான் இருக்கும், கொரோனா இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த பொருளாதார பாதிப்புகள்ன்றது இது வந்துட்டு தான் இருந்திருக்கும். என்னென்னா இந்த கொரோனா வந்ததுனால இன்னும் கொஞ்சம் அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த செப்டம்பர்ல அக்டோபர்ல சரியாயிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இருக்கிற ஃபைனான்ஸை வச்சு அந்த எம்ப்ளாயிஸை ரீட்டைன் பண்ண பார்க்குறாங்க. கையில் இருந்தாவது சம்பளம் போட்டு எடுத்து ரீட்டைன் பண்ண பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை. இது வந்து இப்படியே போயிட்டு இருக்குன்னா எம்ப்ளாயிஸை பிரித்து விடுவாங்க, வேலை இழப்புகள் அதிகம் ஆகிற அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இப்போ உள்ள ரிசர்வ் பேங்க் கவர்னரே மதிப்புக்குரிய சக்திகாந்த தாஸ் அவர்கள் 100 ஆண்டுகள் சந்திக்காத பொருளாதார வீழ்ச்சியை போல் சந்தித்துக் கொண்டிருப்பதும் சொல்லியிருக்காரு. இப்பவே அந்த லாஸ்ட் குவார்டர்ல வந்து 3.1 வந்துச்சு, கீழே இறங்கியாச்சு, இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு. ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாதான் அதை மீட்டு எடுக்க முடியும். இன்னொன்னு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டருக்கெல்லாம் நாங்கள் நம்ம லோன் கொடுத்தாலும் என்ன லோன் வாங்கி என்ன பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், சந்தைப்படுத்த போகிறோம், அங்கே போகும்போது வாங்குறது ஆள் இல்லை, அந்த பணப்புழக்கன்றது இருக்காது. இல்லை நம்முடைய மாவட்டத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்படுவருடைய எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு வேறு என்ன வழிமுறைகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நோய் பாசிட்டிவாக இருந்து அவங்களுக்கு அறிகுறி இல்லாதவங்கள அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு வேறு பெரிய சிகிச்சை எதுவும் தேவையில்லை, அவங்க கொடுக்கவும் இல்லை. அவங்கள்ட்டேருந்து வேறு யாருக்கும் பரவிடக்கூடாது, அதுக்காக வேண்டி தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. காய்ச்சலோ வேறு இருமலோ சளியோ ஏதாவது இருந்தால் மட்டும் வார்டுகளில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு சத்துக்கான மாத்திரைகள் தான் கொடுக்குறாங்க. சாதாரணமாகவே நாங்கள் படிக்கும்போதே எந்த வைரல் நோயானாலும் மருந்து கொடுத்தா 1 வாரத்தில் குறையும், மருந்து கொடுக்காட்டா 7 நாளில் குறையும், அதுதான் ரூல். சிக்கன் பாக்ஸ் ஆனாலும் சரி, இந்த தட்டம்மை மம்ஸ் மீசில்ஸ் எல்லாமே ஒரு வாரம் இருக்கும் நோய், அதுக்கு தன்னாலே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி இந்த நோயும் மேக்ஸிமம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நீரழிவு நோயோ வேறு ஏதாவது இருந்தால் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து நுறையீரல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு உண்டுன்னா ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் நிறைய இருக்குது, அதுலேயும் ரேம்டெசிவிர்னு இருக்குது. அந்த ட்ரக் தான் இதுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, இதுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த மருந்தும் தங்கத்தடை இங்கே கிடைக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து, அது விலை அதிகமாக இருக்கனால சில இடங்களில் குறைவாக தான் கிடைக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ப்ரைவேட்டில் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ப்ரைவேட்டில் இதே மாதிரி கொடுக்க வேண்டிய கண்டிஷன் வந்துச்சுன்னா உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் மனதில் பல்வேறு சந்தேகங்கள் மூலமாக கேள்விகள் எழுகிறது. மக்களின் கேள்விகளுக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய மருத்துவர் டாக்டர் வள்ளுவன் அவர்களும் அதுபோன்று
தொழிலதிபர் டாக்டர் சுஜின் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று மக்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு வாய்ப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதற்காக இருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.